தமிழ்நாட்டு வணக்கம் இந்த வீடியோ வந்து எல்லா ஸ்டோன்ஸும் கவனிங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டோன்ஸும் சேர்த்தே கவனிங்க சரியா அது என்ன அப்படின்னா குரூப் ஓர்க்கு மாநாடு பேச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம் அந்த மாநாடு பேட்ச் வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ யாரும் பாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கு அதை பாத்துருங்க ரைட்டா அதுல வந்து கிளாஸஸ் டெஸ்ட் ஆரண்டினு சொல்லிட்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த கிளாஸஸ் டெஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் அது படி அப்படி போயிட்டு இருக்குன்னு வெச்சீங்களே இந்த ஆர் என்ன சார் இந்த ஆர் டெமோ கிளாஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க ஆர் என்ன சோ டெமோ காட்டுங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க அந்த ஆர் டெமோ என்னங்கறத சொல்றேன் அது எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸாவே அதாவது ஒரு வகுப்பாவே அதை பாருங்க அது மட்டும் இல்லாம ஆஃபருக்கான கடைசி நாள் செப்டம்பர் இருபத்தி அதாவது மாநாடு பேச்சுக்கான ஒரு ஆஃபர் அந்த ஆஃபருக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி இந்த வீடியோ கிளாஸ் எப்படி இருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன் அது யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கு கிளிக் பண்ணி பாத்துருங்க சரியா கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ அந்த ஆர் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த ஆர் என்னங்கிறத பாத்துருவோம் R&D எதற்கு ஃபர்ஸ்ட் R&D னா என்னன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் அர்த்தம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எதற்கு அப்படினா இப்ப TNPSC லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல क्वेश्चंस அதான் நவீன ட்ரெண்ட்ல क्वेश्चंस கேக்குறாங்கல இந்த ஹிஸ்டரியல நூலாசியர்கள் பத்தியான क्वेश्चंसあるுகட்டும் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த வந்து உடைக்க வேண்டியது அவசியம் இந்த லேட்டஸ்ட் வந்து உடைக்க வேண்டியது அவசியம் அந்த லேட்டஸ்ட் படிக்க வேண்டியது அதுதான் முக்கியம் சரியா அதுதான் மைண்ட் அந்த விஷயமா இருக்கட்டும் படிக்காததை படிக்கணும் ஜென்ரலா சிலபஸை முடிச்சிருவாங்க தமிழ் புக் ஃபுல்லாக சப்ஜெக்ட் முடிச்சுடுவாங்க படிக்காத சில விஷயங்கள் அதையும் படிக்கிறோம் அது ஆர்டியில் அடங்கும் டெப்தா முடிக்கணும் டெப்த்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சில சமயத்தில் நம்ம மேலோட்டமாக போயிடுவோம் சரியா அதை உள்ள இறங்கி படிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அப்படி தான் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இதுதான் முக்கியமானது இந்த ஆர் மொத்தம் மூணு இருக்கு அந்த மூணாவது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் சரியா இந்த மூணு தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த புதுசாக நான் லான்ச் பண்ணக்கூடிய இந்த வகுப்பு சரியா இது வந்து நம்ம டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம கொண்டு போவோம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வார ஒரு ஆர் அண்ட் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன் அதை நான் சொல்றேன் டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ல இது போகுது சரியா டெய்லி நைட்டு வந்து இதை பாத்துருங்க டெய்லி நைட்டு பாத்துருங்க ஆர் அண்ட் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஞாபகம் வச்சுங்க

டியூஷனா ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இப்போ இந்த ஜாகிரபினா மேப்ப வச்சு என்னெல்லாம் படிக்கணும் கர்நாடகா பீடோமி மால்வா பீடோமி மேப்ப வச்சு அந்த மாதிரி இப்போ எக்கனாமிக்ஸ்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வந்து கேள்வி கேட்கறாங்களே இந்த செடா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே வந்து வரும் யூனிடேட் யூனிட் வென்னஸ்டே ஹிஸ்டரி சயின்ஸ் தர்ஸ்டே மேத்ஸ் ஃப்ரைடே சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் வந்து சனிக்கிழமை இதான் வந்து பிளான் சரியா சரி ஓகே சார் ஒரு டெமோ வகுப்புமே எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க ஸோ அதான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா ஓ டெமோ மாதிரி பார்ப்போமே சரியா எப்படி இருக்கும் எப்படி நம்ம வந்து டிஎன்பிசி லேட்டஸ்ட் ரெண்டுக்கு மாதிரி நகரணும் அப்படிங்கிறத எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத டெமோவே காட்டுறேன்னு அதாவது மூணு விஷயம் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு பாலிட்டியில் இந்த மத்திய மாநில உறவுகள்லேருந்து கொஷின்ஸ் வருது அது கண்டிப்பா டிஎன்பிசி அதை அதை தவிர்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்க முடியாது அதில் வேணா இந்த வேணா கேட்கலாம் அதை தவிர்த்துட்டு எடுக்க வாய்ப்பு இல்லை சரியா இந்த மத்திய மாநில உறவுகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த பார்ப்போம் இப்போ அந்த கிளாஸ்ல பாப்பீங்க ஜாக்ராஃபில மேப் பேஸில் எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத சொல்றேன் எலிமினேஷன் மெத்தட் இது வந்து சும்மா சாம்பிளுக்கு ரெண்டு சரியா சாம்பிள் ரெண்டு டெய்லியுமே எலிமினேஷன் அதாவது இந்த டைம் டேபிள்ல நீங்க என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா பிளஸ் எலிமினேஷன் பிளஸ் எலிமினேஷன் பிளஸ் எலிமினேஷன் பிளஸ் எலிமினேஷன் பிளஸ் எலிமினேஷன் போட்டுருங்க யூடியூப் ஷோன்ஸ்க்கும் வார ஒரு கவர் அதுலேயும் எலிமினேஷன் அதாவது ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து கடைசி கட்டில படிக்காம ஆரம்பத்துல இருந்தே அதை தெரிஞ்சுக்கணும் அது ஒரு கலை மாதிரி கத்து கொடுத்துட்டே இருப்பேன் சரிதான் அதான் வந்து டைம் இப்போ அந்த டெமோ பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டாபிக் பார்ப்போம் டக்குனு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் பால்டி மத்திய மாநில அரசு உறவுகள்ங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் சரியா இதுல வந்து ரெண்டு விஷயத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒன்னு ஆர்டிகல்ஸ் இன்னொன்று கமிட்டிஸ் அதாவது சரத்துகள் மற்றும் கமிட்டிகள் நம்ம இந்த வீடியோவில் கமிட்டிகளை பற்றி பார்ப்போம் ஆர்டிகல்ஸும் பார்க்கணும் நான் சொல்றேன் சரியா இந்த டெமோல உங்களுக்கு வந்து கமிட்டிஸை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது இந்த கமிட்டிக்கு பாக்குறப்ப நல்லா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் இருக்குல்ல அது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் வெளியில இருந்து பாக்குறப்ப அப்படியே நான் கொண்டு போறேன் கவனிங்க சரியா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வைக்கும் கவனிங்க ஒட்டுமொத்தமா உங்க மைண்டு குள்ள என்ன கமிட்டிகள் கமிட்டியில முதல் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய கமிட்டி என்னன்னா ராஜமன்னார் கமிட்டிங்க சரியா ராஜமன்னார் குழு இந்த ராஜமன்னார் கமிட்டி எதுக்கு போடுறாங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம் நம்ம சும்மா

காங்கிரஸ் கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் கொடி கட்டி பறந்தாங்க நல்லா கொடி கட்டி பறந்தாங்க சரியா எப்போ நேரு இறந்து அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நேரு இறந்து போறாரு நேருக்கு அப்புறம் லால் லால்புது சாஸ்திரி சுமார் ஒரு வருஷம் பிரதமராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குல நேரு பொண்ணு இந்திரா காந்தி ஆட்சியை ஆறு வாக்குல அது ஆட்சி தான் சுமார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்திரா காந்தி எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்னா நான் வந்து மத்திய அரசு அதாவது நான் வந்து மத்திய அரசு என்னோட மனப்பக்கம் பொறுத்த வரைக்கும் மையமாக்குதல் அதாவது சென்ட்ரலைசேஷன் தான் ஏன்னா மத்திய அரசு தான் இங்க டாப்பு அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தை மறைமுகமா காட்ட ஆரம்பிக்கிறாங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் இங்க அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார் எங்க தமிழ்நாட்டுல அங்க யார் ஆட்சியில் இருக்கா மத்திய அரசு இந்திரா காந்தி இது புரியுதா

ஆனால் அன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணா வந்து இதை எதிர்த்தார் இதை எதிர்த்து இருமொழி கொள்கையை வந்து நிலைநாட்டினா தமிழ்நாட்டில் சரியா தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையெல்லாம் முடியாது ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நிலைநாட்டினார் சரியா இதான் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்த ஒரு முரணின் உச்சகட்ட இதுதான் இந்த மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தினதான் சரி அப்பயே சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை தொடங்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பிப்ரவரி மாசம் போல அண்ணா இறந்துறாருங்க ரெண்டு வருஷம் தாங்க ஆட்சியில் இருக்காரு அறுபத்தி ஏழு டு மட்டும் மட்டும்தான் அண்ணாவோட ஆட்சி ஆனா இந்திரா காந்தி அங்கே ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்காங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க இங்கே அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இறந்துடுறாரு இறந்தன கையோட யார் ஆட்சி பொறுப்புக்கு வராரு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் சரியா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இப்போ கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான கோரிக்கை எழுப்புறாரு அது என்ன கோரிக்கை அப்படின்னா மாநில சுயாட்சி கோரிக்கை ஏன்னா இந்திரா காந்தி இந்த மாதிரி ஒரு உத்தர தாண்டம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா மத்திய அரசு தான் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நாங்க தான் டாப் ஒரு மனப்போக்கத்துல இருந்தாங்க மத்திய அரசு அந்த டைம்ல அப்ப மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லையா மாநில அரசு நினைச்சா எதுவுமே செய்ய முடியாதா எல்லாமே ஸ்டேட் சென்ட்ரல் தான் செய்யுமா எல்லாமே மத்திய அரசு தான் செய்யுமா எங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்லையான்னு சொல்லிட்டு மாநில சுயாட்சி எங்களுக்கு வேணும்

கான்ஸ்டியூஷன் புக்க மாத்தினா போதும் அதாவது புக்க மாத்த சொல்ல கான்ஸ்டிடியூஷன் புக்ல கொஞ்சம் சில ஆர்டிகல்ஸ மாத்தி விட்டா போதும் சில விஷயத்த சேர்த்தா போதும் மாநில அரசுக்கு அதிகாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி நம்பினார் சரியா அதன் விளைவாக போடப்பட்ட கமிட்டி தான் ராஜமன்னார் கமிட்டி இது புரியுதா அப்ப ராஜமன்னார் கமிட்டி எதனால் போடப்பட்டேன்னு பின்னணில இருந்தே மறைமுகமா கேள்வி கேட்டாங்க அரிச்சிடணும் அதாவது இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க வந்தோன மும்மொழி கொண்டு வராங்க கருணாநிதி ஆட்சியை பிடிக்கிறாரு மால சுயாட்சி கோரிக்கை வைக்கிறாரு அது செயல்படாத விஷயத்துல ஒரு கமிட்டி போடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு ஒரு கமிட்டி போட்டு அதனால நல்லா சட்டம் தெரிந்த ஒரு நபரை வச்சு ஒரு கமிட்டி போட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி இந்திரா காந்தி ஒப்படைப்போம் அதை கான்ஸ்டியூஷன்ல சேர்க்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு கருணாநிதியோட திட்டம் ரைட்டா சார் அதனால என்ன பண்றாங்கன்னா ராஜமனா கமிட்டின்னு போடுறாங்க இப்போ எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா ராஜமனால பத்தி கேட்டாங்கன்னா எதுவுமே விடக்கூடாது அதான் ஆர் ரிசர்ச்னா என்ன சும்மாவா ராஜமனால பத்தி கேட்டாங்கன்னா ராஜமனார் யாருன்னு பார்ப்போம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் முதல் தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பெட்டு டு ஆயிரத்தி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ்க அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் மெட்ராஸ் ஹைகோட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன்னா சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அதாவது சோதந்திர இந்தியால முதல் இந்தியர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜமண்டர் தான் சாச்சார் ராஜமண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல இருந்து அறுபத்தொன்னு வரைக்கும் அவர் அந்த பொறுப்புல இருக்கார் எது தலைமை நீதிபதியாக நடுல கூடுதலாக தற்காலிக ஆளுநராக வந்திருக்காரு ஒரு ஒரு வருஷம் மெட்ராஸ்க்கு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு ஆக்டிங் கவர்னரா இருந்திருக்காரு யாரு ராஜமன்னார் முதல் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ராஜமன்னார் தற்காலிக ஆளுநர் ஐம்பத்தி ஏழு ராஜமன்னார் கூடுதலா சங்கீத நாடக அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க விருது கொடுப்பாங்க சரியா இந்த சங்கீத நாடக அகாடமியின் முதல் தலைவர் யார் அப்படின்னா அதுவும் ராஜமன்னார் நியூ டெல்லியில இருக்கு சரியா அது ராஜமன்னார் அதுக்கப்புறம்

ஒரு நபர் ராஜமுன்னாரே சரியா இன்னொரு நபர் யாருன்னா லட்சுமண சுவாமின்னு இவர் யாருன்னா முன்னாள் துணைவேந்தர் அதாவது ஃபார்மர் வைஸ் சான்ஸ்லர் இன்னொருத்தர் சந்திர ரெட்டி இவர் முன்னாள் தலைமை நீதிபதி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மூணு பேரை பத்தியும் கேட்டாலும் அடிச்சிடலாம் பின்னணி என்னன்னு கேட்டாலும் அடிச்சிடலாம் ராஜமனார பத்தி கேட்டாலும் அடிச்சிடலாம் ஒட்டுமொத்த சித்தாந்த கேள்வியை மறை முன்பா கேட்டாலும் அடிச்சிடலாம் சரியா யார் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்டாலும் அடிச்சிடலாம் இப்படிதான் படிக்கணும் படிக்கிறது எப்படின்னு புரிஞ்சு போச்சா இது பாலிட்டிக் இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் ரைட்டா ராஜமனா லட்சுமண சுவாமி சந்திர ரெட்டி இந்த மூணு பேரை ஞாபகம் வச்சுங்க இந்த லட்சுமண சுவாமியை நல்லா ஞாபகம் வச்சுங்க சரியா இவங்க வந்து பரிந்துரையை எழுத ஆரம்பிக்கிறாங்க கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல கருணாநிதி பொறுப்பு ஒப்படைச்சோனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் ஒரு ரூம்ல உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பரிந்துரைகள் தான் எக்ஸாம்ல இப்போ லேட்டஸ்ட் ஸ்டாண்டில் கேட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பரிந்துரை பாருங்க ராஜமனா குழுவோட பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்துருவோம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சுட் பி எஸ்டாப்ளிஷ் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் நியமிக்க வேண்டும் அதாவது கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி மூணுல என்ன எழுதியிருப்பார்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று எழுதியிருப்பார் அது என்ன இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வருது கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் ஏதாவது பிரச்சனை வருது இல்ல தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வருது இல்ல சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை கோர்ட்டுக்கு போகாம அப்படியே சுலபமாக அதாவது அவங்களே தீர்த்து வைக்கக்கூடிய தீர்த்துக்க கூடிய ஒரு கவுன்சில் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஏன்னா இப்ப மாநில அரசு வந்து மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான தனக்கே உரிய நீதி பெறானு சொல்லுவாங்க ஒரிஜினல் ஜூடிசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க இப்ப கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஏதாவது கேஸ் போடணும்னா ஹை கோர்ட்ல போட முடியாது சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கோர்ட்டு

ஆர்டிக்கல்ல எழுதிட்டாரு கான்ஸ்டியூஷன்ல எழுதிட்டாரு இது அமைக்க வேண்டும் சொல்லி எழுதியிருக்காரு ஆனா அதுக்கு அதை வந்து அமைக்கல நேருவோ இந்திரா காந்தி அதை செய்யல அதனால ராஜமனை என்ன சொல்றேன்னா அதை கொண்டு வரணும் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று உருவாக்குங்க அதான் இருநூத்தி அறுபத்தி மூணு அம்பேக்கர் எழுதியிருக்காருல்ல அதை கொண்டு வாங்க அது சட்டமா போட்டு உருவாக்குங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அது ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுதான் முதன்மையான கோரிக்கை சரியா பைனான்ஸ் கமிஷன் ஷுட் பி மேட் பர்மனன்ட் அதாவது ஆர்டிகல் இருநூத்தி எண்பதுல அம்பேத்கர் என்ன எழுதியிருப்பார் நிதி ஆணையம் சொல்லிட்டு எழுதியிருப்பார் பைனான்ஸ் கமிஷன் பைனான்ஸ் கமிஷன் என்னன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டாக்ஸ் கொடுக்குறாங்களா இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கட்டுறோம் இது மாதிரி ஜிஎஸ்டி கட்டுறோம் எது எல்லாமே கட்டுறோம் கலால் வரி கட்டுறோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு செலவு செய்யணும்ல அதாவது எல்லா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய வரி எவ்வளவு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு வழக்கு இருக்கல அதாவது டாக்ஸை வந்து எப்படி சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பிரிச்சுக்கணும் வரியை எப்படி மாநில அரசும் மத்திய அரசும் பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கணக்கு வழக்கு இருக்குல்ல இந்த கணக்கு வழக்க சொல்லக்கூடிய ஒரு ஆணையம் தான் நிதி ஆணையம் சரியா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் டாக்ஸை எப்படி பிரிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையம் தான்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆணையம் சொல்லுது ஆனா என்ன ஒரு பிரச்சனை நிதி ஆணையம் வந்து அஞ்சு வருஷம் ஒன்ஸ் மாத்திட்டே இருக்கலாம் நிதி ஆணையத்தை நியமிப்பவர் யார் அப்படின்னா பிரசிடன்ட் தான் நியமிப்பவர் சரியா அஞ்சு வருஷம் ஒன்ஸ் அதாவது பிளானிங் கமிஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனே அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷனே வேற வேற தலைவர் மாறிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாம ராஜமனார் என்ன சொல்றானா அதை பிரமனண்டா மாத்துங்க அது ஏன் டெம்பரரியா வச்சிருக்கீங்க வேற வேற தலைவர் ஏன் மாத்திரீங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்றத அதை ஒவ்வொரு தலைவர் கேட்பாங்களா இது நியாயமே இல்லையே பினான்ஸ் கமிஷனர் பெர்மனன்ட் பாடியா மாத்துங்க ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் இருநூத்தி ஐம்பது படி அது வந்து தற்காலிக அமைப்பா தான் இருக்கும் டெம்பரரி பாடி அஞ்சு அஞ்சு வருஷம் மாத்திட்டே இருக்கலாம் பிரசிடென்ட் அதை பெர்மனண்டா மாத்துங்கன்னு சொல்லிட்டு ராஜமனா கோரிக்கை வைக்கிறார் ரைட்டா இது மூலமா ஆர்டிகல் டூ எயிட்டி படிச்சாச்சு ஆர்டிகல் டூ சிக்ஸ் இதையும் படிச்சாச்சு ஒரே கல்ல ரெண்டு மாங்க ரைட்டா அடுத்து பிளானிங் கமிஷன் ஷுட் பி டிஸ்பேண்டட் அண்ட் அதர் ஸ்டேச்சுட்டரி பாடி ஷுட் டேக் ஆஃப் தட் பிளேஸ் திட்டக்குழுவை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் சட்டப்பூர்வ அமைப்பு கைப்பற்ற வேண்டும் அதாவது இந்த திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்குல்ல அதை வந்து டோட்டலாக வந்து தூக்கிடுங்க நமக்கு தெரியும் பிளானிங் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல போட்டிருப்பாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் போடுவாங்களே அந்த பிளானிங் கமிஷனே தூக்கிடுங்கப்பா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சட்டப்பூர்வ அமைப்பை வந்து அதை கைப்பற்ற சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஏன் சொல்றாருன்னா பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்டியூஷன்லையும் எங்கேயுமே இல்லை அதை பத்தி பேசல அதாவது அது அரசியலமைப்பு சட்ட அமைப்பும் இல்லை அதை சட்டப்பூர்வ அமைப்பும் இல்லை ஸ்டாச்சுடரி பாடியும் இல்லை ஒரு சட்டமா போட்டு விதிகள்லாம் எதுவுமே இல்லை இந்த பிளானிங் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு நினைச்சதை என்ன வேணா செய்யலாம் பிளானிங் கமிஷன் அதான் அதுக்கு அதிக அதிகாரம் அவள் தான் ஏன்னா அது அதுக்கு ஒரு சட்ட வழிமுறையும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்திலே அது இடம்பெறவில்லை நினைச்சது என்ன வேணா செய்யலாம் அப்ப அப்படி எப்படி செய்ய முடியும் அது ஒரு ஸ்டாச்சுடரிய பாடியா மாத்துங்க இல்ல வேற ஏதாவது ஸ்டாச்சுடரிய பாடி அதை கைப்பற்ற சொல்லுங்க அது தூக்கிடுங்கிறாங்க ராஜமனா தூக்க சொல்றாங்க இப்ப பைனான்ஸ் கமிஷனர் பெர்மனண்டா மாத்துங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குங்க பிளானிங் கமிஷனர் தூக்குங்க ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் த்ரீ பிப்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி வந்து மொத்தமாவே நீக்கிடுங்கிறாங்க அதாவது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மொத்தமாவே நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா சோ த்ரீ பிப்டி சிக்ஸ் இதை த்ரீ பிப்டி சிக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க மாநில அவசர நிலை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் எதிராக செய்தாலோ ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுல பெரும்பான்மை இல்ல ஒரு பெரும்பான்மை சட்டசபையில இல்லனாலோ பிரசிடென்ட் வந்து த்ரீ பிப்டி சிக்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்பனா ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அதிகாரம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும் சரியா அதுக்கான சட்ட அதிகாரம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும் அது ஆர்டிகல் த்ரீ பிப்டி செவன் த்ரீ பிப்டி செவன் என்னன்னா த்ரீ பிப்டி சிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான சட்ட அதிகாரம் எங்க கைக்கு வந்துடும் அதான் த்ரீ பிப்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலன்னு வைங்களேன் அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாக வேண்டும் அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுது அப்படி கேட்கல அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸாக போட்டுணும் சரியா அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்ன சொல்லுது பாருங்க மத்திய அரசு நான் சொல்கிற மாநில அரசு நீ கேட்கணும் நீ கேட்கல முந்நூற்றி ஐம்பத்தாறு வந்துடும் முந்நூற்றி ஐம்பத்தாறு என்ன மாநில அவசர நிலை பிரசிடென்ட் ரூலை போட்டுருவேன் உன் ஸ்டேட்டில் உன் ஸ்டேட்டை நான் கைப்பற்றுவேன் சென்ட்ரல் கைப்பற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல எழுதியிருக்காங்க ரைட்டா அப்போ மூணுமே ஏறத்தால் மத்திய அரசு மாநில அரசை கட்டுப்படுத்துறது இதான் மாநில அரசை கலைக்கிறது சரியா அது எப்படி மாநில அரசை கலைக்க முடியும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கிற சொல்கிறாங்க மூணு ஆட்டிகளுமே வேணாங்கிறாங்க ஏ ராஜமன்னார் சொல்கிறாரு ரைட்டா ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஹோல்ட் ஆஃபீஸ் ட்யூரிங் த ப்ரெஷர் ஆஃப் த கவர்னர் ஷுட் பி ஒமிட்டர் மாநில அமைச்சகம் மாநில ஆளுநர் தயவில் இருந்துட வேண்டும் என்னும் அம்சத்தை நீக்க வேண்டும் அதாவது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான மினிஸ்டர்ஸ்க்கான ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா அமைச்சர்கள் ஆளுநர் தயவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க இது என்ன அர்த்தம்னா இது ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை சரியா அதாவது ஆளுநர் இருக்க வரைக்கும் அமைச்சர்கள் இருப்பாங்க சரியா அப்படின்னா அர்த்தம் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அதாவது அமைச்சர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் சட்டசபையில் அப்பனா அமைச்சர்கள் வந்து பதிவு விலக வேண்டும் அதான் அர்த்தம் மறைமுகமாக அதான் மீனிங்க அந்த ஒரு விஷயத்தை தூக்க சொல்றாங்க சரியா ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஹோல்ட் ஆஃபீஸ் ட்யூரிங் த ப்ளஸ் ஆஃப் கவர்னர் சுட் பி டெமாலிஷ் அதாவது ஓமிட்டர் அதை தூக்குங்க ஆறுகள் நூற்றி அந்த அம்சத்தை மட்டும் தூக்குங்கிறாங்க ஆறுகள் நூற்றி நிறைய விஷயம் இருக்கும் ஆனா இந்த விஷயத்தை தூக்க சொல்றாரு ராஜமன்னர் இது புரியுதா சப்ஜெக்ட் ஆஃப் யூனியன் லிஸ்ட் லிஸ்ட் அண்ட் கன்கன் ஸ்டேட் ஒன்றிய மற்றும் மற்றும்ியல் இருக்கும் சில அம்சங்களை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அதாவது அது என்ன அதாவது அட்டவணைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயத்துலலாம் சட்டம் போடலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயத்துலலாம் சட்டம் போடலாம் ரெண்டு கவர்மெண்ட்டும் எந்தெந்த விஷயத்துலலாம் சட்டம் போடலான்னு சொல்லிட்டு போடலாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏழாவது அட்டவணை செவன்த் தான் இருக்குது இப்போ ராஜமன்னார் என்ன சொல்றாருன்னா யூனியன் லிஸ்ட்ல கூடிய சில விஷயங்களும் பொதுப்பட்டியல் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் சில விஷயங்களும் எல்லாத்தையும் தூக்கி மாநில பட்டியலில் போடுங்க மாநிலத்துக்கு சுயாட்சியை வழங்குங்கிற ஒரு பாயிண்ட் இது சரியா மாநிலத்துக்கு சுயாட்சிங்கிறது இதான் கரெக்டான பாயிண்ட் ஏன்னா தூக்கி போட்டாலே மாநில அரசுக்கு அதிகாரம் வந்துடும் ரைட்டா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறார் யாரு ராஜமன்னார் சரியா இந்த கோரிக்கையை அவர் எழுதிட்டு இருக்கப்பா இந்திரா யார் பிரதமர் இந்திரா காந்தி அதை ஞாபகம் வச்சுட்டு பாருங்க ரைட்டா ஏன்னா உங்களுக்கு அப்பதான் புரியும் என்ன ரெசிஜரி பவர் சுட் பி அலகேட்டட் டு ஸ்டேட்ஸ் எஞ்சி உள்ள அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் அதாவது இந்த ரெசிஜரி பவர்ஸ் இருக்குல்ல இந்த எல்லா ரெசிஜரி பவர்ஸும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாற்ற வேணும் எஞ்சி உள்ள அதிகாரங்கள் எல்லாமே யாருக்கு போயிடணும் ஸ்டேட்டுக்கு போயிடணும் அது என்ன சார் எஞ்சி உள்ள அதிகாரம் அப்படின்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் சொல்லிட்டு ஏழாம் அட்டவணை சொன்னால இந்த மூணுமே இல்லாத எல்லா விஷயமும் ரெசிஜரி பவர்ஸுங்க வாங்க எஞ்சி உள்ள அதிகாரம் வாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு டேட்ல ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கா ஆனா கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப அந்த ஃபீல்டு இருந்திருக்காதுல அப்ப அந்த மூணு பட்டியலில் அதை சேர்த்துருக்க மாட்டாங்கள கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப அம்பேத்கர் தெரியுமா ரோபோட்டிக்ஸு செயற்கை நுண்ணறிவுலாம் ஒரு விஷயம் இருக்கும்னு தெரியுமா தெரியாது அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சட்டம் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க சேர்ப்பாங்க மூணு பட்டியலில் இல்ல அப்ப அது யாருதான் சட்டம் போடுறது அந்த மூணு பட்டியலில் இல்லாத விஷயங்கள் எல்லாமே எஞ்சி உள்ள அதிகாரம் சொல்லுவாங்க மூணு பட்டியலில் லிஸ்ட் பண்ணிருக்காங்களே அது லிஸ்ட்டை தவிர ஏதாவது எந்த விஷயம் இருந்தாலும் அது எஞ்சி உள்ள அதிகாரம் இப்போ வசங்குவாங்க ஆக்சுவலாக ரசிகரி பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது இன்னைக்கு டேட் வரைக்கும் ஆனால் ராஜமன்னார் என்ன சொல்கிறாருன்னா அதை ஸ்டேட்ஸ் கையில் கொடுத்துருங்கிறார் அது என்னவா இருக்கோ எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ பவர் ஸ்டேட்டு கொடுங்க ஒரு நாலஞ்சு விஷயத்தை யூனியன்லேருந்து கங்கிலேருந்து ஸ்டேட்டுக்கு தூக்கி போடுங்க ஆளுநர் தயவல் தான் அமைச்சர்கள் தூக்குங்க நூற்றி அறுபத்தி நாலு என்ன இது மூணு ஆட்டுகள் இது என்ன எங்களை பயமுத்துறீங்களா தூக்குங்க என்ன திட்டக்குழு இந்த திட்டக்குழு எதுக்கு இருக்கு நீக்குங்க இல்லைன்னா சட்டபூர்வ அமைப்பாக மாத்துங்க அப்படின்ட்டு நிதி ஆணையம் ஏன் இந்த நேந்திரமா மாத்த மாட்டீங்கள ஏன் டெம்ப்ரரியாவே இருக்கு பரமன தற்காலிகமா ஏன் இருக்கு அப்படின்ட்டு சரியா இன்டெர்ஜெட் கவுன்சில ஒன்னு அமைங்கப்பா பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிற ஒரு கவுன்சில் அமைங்கப்பா என்னப்பா நீங்க அப்படின்ட்டு இதான் ஹைலைட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ் உட் பி அபாலிஸ்ட் அதாவது ஆர்டிகல் த்ரீ டுவல்ல அம்பேகார எல்லாம் எழுதிருப்பானா ஆல் இந்தியா சர்வீஸஸ்னு எழுதியிருப்பார் ஐஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் சர்வீஸ்லாம் இருக்காங்கள அதான் ஆல் இந்தியா சர்வீஸ்னு சொல்லுவாங்க என்ன எக்ஸ்ட்ரா நிறையா சர்வீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ராஜ்யசபா நினச்சா ஆட் பண்ணலாம் ஏன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ டோல் யார் கண்ட்ரோல்னா ராஜ்யசபா கண்ட்ரோல் மாநிலங்களவை கண்ட்ரோல் ரைட்டா ராஜ்யசபா மட்டும்தான் ஒரு புது சர்வீஸை தொடங்கி அதுக்கான மசோதா தாக்கல் செய்ய முடியும் சரியா அது ராஜ்யசபாக்கு உண்டையான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் முக்கியமான அதிகாரம் என்ன எழுதுற ராஜம் ஆல் இந்தியா சர்வீஸ் எதுக்கு இருக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் எதுக்கு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இங்கே வந்து எங்கள் குரூப் ஒன் குரூப் ஆஃபீஸ் எல்லாம் கட்டளை போட்டுருக்காங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா கட்டலை போட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா கடலை போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து மொத்தமாக நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யார் அப்படின்னா ராஜ ரைட்டா நோ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்சஸ் இந்த ஸ்டேட் மாநிலத்தில் மத்திய படையை இறக்கக்கூடாது அதாவது ஒரு மாநிலத்தில் அதாவது ஒரு ஸ்டேட்டில் மத்திய படை இருக்குல்ல இந்த மத்திய படையை வந்து இறக்கக்கூடாது அதாவது ஆர்டு ஃபோர்சஸ் ஏன்னா அந்த டைமில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனா போர் பாகிஸ்தான் போருக்கு அப்புறம்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து மத்திய அரசாங்கம் தனது படைகளை இறக்கி அங்கங்கே செக் பண்ண சொல்லுவாங்க நிறைய விஷயம் செய்வாங்கன்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் அது ஃபேமஸ்ஸு அதெல்லாம் எதுக்கு இருக்குது மா மாநிலத்தில் மத்திய படையை இறக்கவே கூடாது ஏ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு ஒரு தனியாக இருக்க கொடுங்க போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கே உங்கள் படையெல்லாம் இங்கே இறக்க ஏன் இறக்குறீங்க எங்கள் போலீஸ்க்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதான் முக்கியமான ஒம்போது விஷயங்கள் இந்த ஒம்போது விஷயமும் யாரோடது ராஜமனா குழுவோட பரிந்துரைகள் சரியா ராஜமனா குழுவோட பரிந்துரைகள் தான் இந்த ஒம்போது விஷயங்களும் நல்லா புரிஞ்சுக்க இந்த ஒம்பது விஷயங்கள் இருக்குல்ல இந்த ஒம்பது விஷயங்களுமே எழுதி நல்லா ஒரு பிரிண்ட் அடித்து நல்ல ஃபைலாக உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்திரா காந்தியிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க இந்த டீம் போய் ஒப்படைக்கிறாங்க மூணு நபர்கள் கொண்ட குழு கண்ணாநிதி அனுப்பி வைக்கிறார் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு இந்த ஃபைல் போகுது ஒரு நாலஞ்சு விஷயத்தை படித்து பார்க்குறாங்க இந்திரா காந்தி சரியா என்னது இது எல்லாம் எது எதிராகவே இருக்கே நமக்கு அதாவது மத்திய அரசுக்கு எதிராகவே இருக்கு நம்ம தான் இந்தியானா இந்திரா இந்திரானா இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஊரு ஃபுல்லாக இதை நான் நமக்கே வேட்டை வே வேட்டை வைக்கிற மாதிரி இருக்கு வேட்டை வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ராஜமனா குழு குழுத்த இத்தனை பரிந்துரையும் இந்த ஒன்பது பரிந்துரையும் சொன்னல இது எக்ஸாம்பிள் இதான் முக்கியமான பரிந்துரை சரியா இது எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாங்க அதாவது இந்திரா காந்தி ராஜமனா அறிக்கையை நிராகரித்தார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஒன்னு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணல சரியா பாருங்க ஸ்டேட்ல வந்து உன் படைய போடாத ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸை நீக்குங்க ஸ்டேட்ஸ்ல வந்து ஸ்டேட்டுக்கு எஞ்சி அதிகாரத்தை கொடுங்க பாதி விஷயத்தை தூக்கி மாநிலப்பட்டியல போடுங்க தயவுல இருக்கக்கூடாதுங்கிறத நீக்குங்க இந்த மூணு ஆர்டிகளை நீக்குங்க பிளானிங் கமிஷனை நீக்குங்க திட்டக்குழு பெர்மெண்டா மாத்துங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குங்க இதான் வந்து ராஜமன்னா குழுவோட முக்கியமான பரிந்துரைகள் இதை இந்திரா காந்தி ஏற்கவில்லை சரியா இது ஞாபகம் வச்சுங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக போடப்பட்ட முதல் ஸ்டேட் கமிட்டி ராஜமணா கமிட்டி தான்

ஓகே இதே மாதிரி ஸ்டேட் வேற ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ராஜமனா குழு மாதிரியே பரிந்துரை ஒப்படைச்சிருக்காங்க இந்திரா அதாவது ஆனந்தபூர் சாஹிப் உறுதிமொழி இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூல அக்காலிதாளும் பஞ்சாப்ல ஒரு கட்சி இருக்குங்க பஞ்சாப்ல அக்காலிதாளன்னு ஒரு கட்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா காந்தி ஒப்படைக்கிறாங்க அவங்க இதே மாதிரி ராஜமன்னார் மாதிரியே சில விஷயம் எழுதி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அது பேர் ஆனந்த சாஹிப் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க அந்த இடத்துல இடம் பேர் ஆனந்த சாஹிப் சரியா அங்க எழுதின ஒரு உறுதிமொழினால ஆனந்த சாஹிப் ரெசல்யூஷன் என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க ரொம்ப கம்மியான கோரிக்கைகள் தான் ஆனா ஸ்ட்ராங்கான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா மத்திய அதிகாரம் என்பது பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை தொலைத்தொடர்பு நாணயம் போன்றவையில் மட்டுமே வைத்துக் கொண்டு மீதி அனைத்து எஞ்சி உள்ள அதிகாரமும் மாநிலத்திடம் வர வேண்டும் அதாவது சென்டர் ஜுடிசிக்ஷன் சுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு டிஃபென்ஸ்

கம்யூனிகேஷன் இந்தியாவுக்குள்ள அந்த தொலைத்தொடர்பு போனு எஸ்எம் இது மாதிரி விஷயம்லாம் நீங்க பாத்துக்கோங்க கரன்சி ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு ரூபா இந்தியா நான் இந்தியா இந்தியன் ரூபி தான் அது அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க மீதி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்புறம் ரெசிஜுவல் பர்பஸ்லாம் ஸ்டேட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கோரிக்கை வைக்குது அகாலி தளம் கட்சி கோரிக்கை வைக்குது ரைட்டா கான்ஸ்டியூஷன் ஷுட் பீ மேட் ஃபெடரல் அதாவது கான்ஸ்டியூஷனே நீ பெட்ரலா மாத்திடு கூட்டாட்சி தன்மையை மாத்திடு அதாவது ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சிட்டாங்க மேல ராஜமன்னா சொன்னாங்களா எல்லா விஷயமும் அதாவது ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சிட்டாங்க கூட்டாட்சி தன்மையாக மாத்திடு அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க மாநிலத்துக்கு அதிக அதிகமான அதிகாரத்தை கொடு மத்திய அரசு உங்கள்ட்ட எல்லா அதிகாரத்தையும் மாநில அரசுக்கும் கொடு எல்லாம் இல்லை பாதி அதிகாரத்தை அப்பதான் கூட்டாட்சியை மாறிடுமா கான்ஸ்டியூஷன் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எந்த ரெசல்யூஷன் கேட்டாங்கன்னா ஆனந்த சாஹிப் உறுதிமொழி அடிச்சுடுங்க சரியா உங்களுக்கு வந்து அப்பப்ப கொஸ்டின் மாதிரியே அப்பப்ப சொல்லிட்டு என்னதான் இன்ஜெக்ஷன் ஏத்தரா தான் புரியும் ரைட்டா இது ஓகே மூணாவது வேற என்ன மாநிலங்கள் இதே மாதிரி ராஜமன்னார் மாதிரியும் ஆனந்த சாஹிப் மாதிரியும் உறுதிமொழி வச்சுது அதாவது கோரிக்கை வச்சு இந்திரா காந்திட்டு அப்படின்னா மேற்கு வங்காள அறிக்கை இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியிட்டிருக்காங்க சரியா இதுல வந்து ரெண்டு டிமாண்ட் அதாவது கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா வேர்ட் யூனியன் ரீப்ளேஸ் பை த வேர்டுனா அதாவது ஆர்டிகல் ஒன்னுல அம்பேத்கர் என்ன எழுதியிருப்பார்னா நம்ம இந்தியாவோட பேரும் அதை பத்தி நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் சொல்லுவாங்க அந்த ஆர்டிகல் ஒன்ல வந்து இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பார் சரியா பப்ளிஷ் பண்ணிருப்பார் அதான் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பார் அந்த யூனியன் பார நீங்க ஃபெடரல் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துங்க அதெல்லாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒன்றியம்னா என்ன அதெல்லாம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க சரியா இந்த கோரிக்கையை யார் வச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க சரியா ரெசிஜரி ஷுட் பி கிவன் டு ஸ்டேட்ஸ் இது ஆல்ரெடி ராஜமன்னாலையும் இவங்க ஆனந்த சாஹிப் பஞ்சாப் அகாலிதள் கட்சியும் வச்ச கோரிக்கை தான் ரைட்டா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ்டி இது ராஜமன்னார் மாதிரியா இருக்குல்ல ஆனால் இங்கே வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருக்கும் ராஜமன்னாலில் இங்கே த்ரீ சிக்ஸ்டி இருக்கு வெஸ்ட் பெங்காலில் இது இதை இதை வச்சு டிஸ்ட் பண்ணால் ஞாபகம் வச்சுங்க மூணையும் தூக்கிடுங்கிறாங்க மூணையும் தூக்கிடுங்க ராஜமன்னார் மாதிரியே ரைட்டா மத்திய அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மாநிலங்களுக்கு கொடுங்க மத்திய அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து வைக்கிறாங்க அதாவது எவ்வளோ இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் தான் டிசைட் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நூறுரூவா வருதுன்னு வைங்கல சென்ட்ரலுக்கு மத்திய அரசுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டில் காஷ்மீருக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தனி கணக்கு அதை படிச்சிருவோம் அப்புறம் ஆனால் இப்போதைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கரிசா போட்ட ஃபைனான்ஸ் கமிஷன் வச்சு சொல்கிறேன் சரியா அதாவது பதினஞ்சாவது ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டாங்க இப்போதான் பதினாறாம் ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ நரம்புல இருக்கு ரைட்டா ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து டோட்டல் ரெவென்யூ வருதுன்னா அதாவது டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ வருதா அது செவன் ஃபை பர்சன்ட் சேர்ந்து கொடுத்துருங்க இது அப்பயே கேட்டுருக்காங்க ராஜ்யசபாவும் லோக்சபாக்கும் ஈக்குவலாக பவர்ஸ் கொடுங்கப்பா மாணவையும் மக்களவையும் சம அதிகாரம் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெல் சொன்னேன் ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை உருவாக்கலான்ட்டு அந்த மாதிரி சில விஷயத்தில் மட்டும் தான் ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் மற்றபடி பார்த்தீங்கன்னா லோக்சபா தான் ஏகப்பட்ட அதிகாரம் ஒரு பண மசோதா லோக்சபா தான் தாக்கல் செய்ய முடியும் ஒரு கூட்ட அமர்வு அமர்ந்தாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் போய் உட்கார முடியும் எல்லா அமைச்சர்களும் என்ன ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா தான் எல்லா அமைச்சர்களும் யாருக்கு பொறுப்பேற்க ஏற்க முடியும்னா லோக்சபா தான் பொறுப்பு பொறுப்பேற்பு ஏற்க முடியும் சரியா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல இதா ஸோ இதா வந்து லோக்சபாக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை உண்மையும் கூட ஈக்குவல் பவர் மாதிரி கான்ஸ்டியூஷன் மாற்றுக்குன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஆல் இண்டியா சர்வீஸை ஷுட் பி சரிங்க அபாலிஸ்ட் வரும் ஆல் இண்டியா சர்வீஸ் டு பி அபாலிஷ்னு வரும் சரியா சேவைகளை நீக்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை மாத்திடுங்க இந்திரா காந்தி ரிஜெக்டட் அதான் ஆ இவ்வளவு கோரிக்கை வச்சிட்டாங்களா ஏது வெஸ்ட் பெங்காலும் பஞ்சாபும் பார்த்தோமா அதுக்குன்னா ராஜமனார் பார்த்தோமா இந்த வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் கோரிக்கையை இந்திரா காந்தி வழக்கம் போல ரிஜெக்டட் 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 சரியா நீங்கள் அதில் ஒரு விஷயம் கவனிச்சுப்பாங்களே மூணுல மாநில மூணு மாநில அரசு வச்சிருக்காங்களே இந்த கோரிக்கை பார்த்தோம்ல இப்போ இந்த மூணு மாநில அரசு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கும் இப்போ இங்கே திமுக திராவிட சித்தாந்தம் ஏன்னா ஏன்னா ஆல்ரெடி திராவிடம் என்ன சொல்லுது ஆரியம் வேறு திராவிடம் வேற வட இந்தியா வேற தென்னிந்தியா வேற ஸோ ஒரு அப்ப அவங்க கோரிக்கை வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல பஞ்சாப் பஞ்சாப் வச்சு அக்கா இது அகாலி தளம் கட்சி ஏன்னா சீக்கியர்கள்

புரியுதா இல்லையா ஸோ அதான் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் திமுக எல்லா கூட்டணி இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை ரைட்டா அதனால் இந்திரா காந்தியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மூணு விஷயத்தையும் இப்போ மூணு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நீங்கள் என்ன போடுறது கமிஷன் நீங்கள் என்ன போடுறது கமிட்டி நான் போடுறேன் கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியே சர்க்காரி ஆணையம்னு ஒன்று போடுறாங்க இது எப்போ போடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஞாபகம் வச்சுங்க சர்க்காரி ஆணையம் போட்டது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம மேலே பார்த்த மூணு கமிட்டி போட்டது வந்து மூணு உறுதிமொழி கமிட்டி இதெல்லாம் போட்டது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பரிந்துரை கூட இந்திரா காந்தி மறுப்பாங்க ஆனால் இந்திரா காந்தியை வாண்டதான் வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க பாருங்க அப்புறம் இந்த கமிஷன் என்ன பரிந்துரை சொல்லுதோ அதில் ஓரளவுக்கு நிறைவேற்றுவாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் ஏன்னா போட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போடுது கமிஷனை அப்போ நல்லா நல்ல ஸ்ட்ராங்கான கமிஷனாக அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்திரா காந்தி வந்து இந்த சர்க்காரியாங்கிற தலைமையில் வந்து ஒரு ஆலயம் போடுறாங்க சரியா இந்த ஆணையத்தில் வந்து நிறைய பரிந்துரைகள் சர்க்கரையாக கொடுக்குறாரு சரியா எல்லாம் முக்கியமான பரிந்துரை இப்போ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெக்கமண்டேஷன் வந்து எழுதியிருக்காரு சர்க்காரியா அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதாவது மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் இந்திரா காந்தி இல்லை ஏன்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இறந்து போயிட்டாங்க ராஜீவ்காந்தி ஆட்சி சரியா நல்லா ராஜீவ் ராஜீவ்காந்தியோட ஆட்சி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெக்கமண்டேஷனில் நூற்றி எண்பது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ரைட்டா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் விட்டுருங்க இப்போ முக்கியமான கோரிக்கைகள் என்ன சர்க்காரியா கமிஷனோட முக்கியமான டிமாண்ட்ஸ் என்ன ஏன்னா அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரியா அந்த முக்கியமான கோரிக்கைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அதாவது பெர்மனன்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கால்டு இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில் சுட் பி செட்டப் அரசாங்கத்துக்கு இடையிலான கவுன்சில் அமைக்க வேண்டும்

ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தாறு கடைசி கட்ட நேரத்தில் வழியே இல்லை என்றால் செயல்படுத்த வேண்டும் அதாவது இந்த நான் படிக்க எப்படி இருக்கும் ஏன்னா இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டால் இந்திரா காந்தி இல்லை நம்ம ரெக்கமெண்டேஷன் இந்திரா கண்டை கொடுத்தா இந்திரா காந்தி வந்து ஏதாவது நம்ம திட்டுவாங்களான்னு பயம் இருக்கும் போல சரியா இல்லைன்னா ஒரு ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதகமாக தான் இருக்கும் பாருங்களேன் அதாவது எல்லாமே ப படிச்சு பார்த்தா எப்படிமா தெரியும் அதை அதை செய்ய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கிறார் யார் சக்கரியா ஆனால் பார்த்து செய்ய ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பாருங்களேன் ஐம்பத்தாறு வந்து சொல்லிட்டு தான் ராஜமுன்னார் கோரிக்கை வெஸ்ட் பெங்கால் கோரிக்கை இங்க பாருங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்துங்க அதாவது ஸ்டேட் கோமெண்ட்ட கலைங்க கொஞ்சம் பார்த்து கலைங்க லாஸ்ட் வழியே இல்லைன்னா கலைங்க என்ன அடுத்து ஆல் இண்டியா கிரியேட்டட் இதுல பாருங்க ஆல் இண்டியா சர்வீஸ் நீக்க சொன்னது ராஜமுன்னாரு சர்க்காரியா என்ன சொல்றாரு பாருங்க ஆல் இந்தியா சர்வீஸ் நல்லா நல்லா திடமா மாத்துங்க நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போடுங்க ஸ்டேட்டுக்கு இன்னும் ஏன் இன்னும் நிறைய சேவையை உருவாக்குங்க ராஜ்யசபா இன்னும் நிறைய சேவை ஆர்டிகல் முன்னூத்தி பன்னெண்டை பயன்படுத்தி உருவாக்குங்க ராஜ்யசபா உருவாக்குங்க என்ன ராஜா இவர் சர்க்காரியா அடுத்து ரெசிஜரி பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஷுட் பி வித் சென்டர் அண்ட் அதர் ரெசிஜரி பவர் ஷுட் பி பிளேஸ் இந்த கன்கன் லிஸ்ட் அதாவது எஞ்சி உள்ள அதிகாரங்களில் வரி சம்மந்தப்பட்டது வரி சம்பந்தப்பட்டது மத்திய அரசு கையில இருக்கட்டும் மீதி கூட எஞ்சுள்ள அதிகாரம் இருக்குல்ல என்ன அத மாநில அரசுக்கு கொடுக்குற மாதிரி கூட வைக்கல பாருங்க நீங்க மாநில அரசு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த அதர் ரெசிஜர் பவர் சுட்பி பேசுற கண்கன் லிஸ்டா பொது பட்டியல் அப்ப அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட்டு கொடுக்காத மாதிரியே எழுதியிருக்காரு பாருங்க சர்க்காரியா இது புரியுதா ரைட் ஏன்னா இந்திரா காந்தி அங்க இருக்காங்க ரிப்போர்ட்டை கொடுக்க போற நபர் யாரு இந்திரா காந்தி ஃபயரான நபர் இந்த அயன் லேடி சரியா ஸோ டாக்ஸேஷன் சென்டரு மற்ற எல்லாம் இது ஆல் இந்தியா சர்வீஸை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க ஆர்டிகல் முடிஞ்ச நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்க இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில் ரைட் அடுத்து வென் பிரசிடன்ட் நான் சைன் ஸ்டேட் பில்ஸ் ரீசன் குட் பி கம்யூனிகேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது இந்த மாநில மசோதா வந்து ஆர்டிகல் இரநூத்தி படி பிரசிடன்ட் டேபிளுக்கு வரும் அப்போ பிரசிடென்ட் வந்து அதை சைன் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் என்ன செய்யலாம் இது மாநில மசோதா ஆளுநர் நிலுவையில் ஆளுநர் வந்து அதை நிலுவலை வச்சு இங்கே அமுச்சு விட்லாம் பிரசிடெனுக்கு அனுப்பிச்சிடலாம் ஒரு மாநில மசோதாவே சொல்கிறேன் சரியா அந்த மாதிரி மாநில மசோதா பிரசிடெனுக்கு வருதுன்னு வைங்க மாநில மசோதா நான் சொல்ல பார்லிமெண்ட் பில் இல்லை சட்டசபையோட பில்ஸ் மசோதாக்கள் அதாவது மசோதான்னா என்னன்னா சட்டமாக வரதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் காப்பி மாதிரி எழுதுவாங்க அது அதுதான் மசோதா அதை பிரசிடென்ட்டோ கவனரோ சைன் பண்ணாத சட்டமாக மாறும் சரியா அப்படி ப்ரெசிடெண்ட் எவ்வளோ வந்த அந்த பிரசனை வந்து சைன் பண்ணல நிராகரிச்சார் அப்படின்னா எதுக்காக நிராகரிச்சான்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் சரியா விளக்கத்தை கொடுங்க ஏன் சைன் நான் பண்ணலாம் ஏன் நீட்டு பில் அமைச்சு விட்டேன் ஏன் சைன் பண்ணல விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அமைச்சிருப்பாங்க இந்த திட்டக்குழு அமைச்சாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திட்டக்குழு சார்பாக ஒரு கவுன்சிலு சரியா இது என்னன்னா இப்போ எல்லா மாநில முதலமைச்சர்கள் அந்த கவுன்சில் இடம்பெற்று ஃபைவ் பிளான்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சரும் கோரிக்கை வைப்பாங்க தான் ஒரு ஃபைஆப் பிளானே திட்டமிடுவாங்க அது தான் என்டிசி சரியா இதுதான் ஃபையா பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஏன்னா அது பார்த்து நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதே நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ங்கிற பேரை நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில் பேர் மாத்திரங்கிறாரு பேர் மாத்திரலாம் ஒரு கோரிக்கையா சக்கரையாவை கேட்குறேன் பேர் மாத்திரலா ஒரு கோரிக்கையா சரியா அது ஜோனல் கவுன்சில் சுட் பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் கான்ஸ்டியூட்டர் மண்டல கவுன்சில்கள் அரசியலமைப்பு சட்டப்பொத்த வேண்டும் மண்டல கவுன்சில் கவுன்சில்னா என்னன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை தாண்டி மண்டல கவுன்சில் ஒன்று இருக்கு அதான் நார்த் ஸோன் சவுத் சோன் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க சரியா அது ஒரு சட்ட அதாவது அது கான்ஸ்டியூஷன் பாடி இல்லை சும்மா உருவாக்கி வச்சிருக்காங்க அதை வந்து நல்லா அதை கான்ஸ்டியூஷன் பாடியாக மாத்துங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறார் சரியா மண்டல கவுன்சில்கள் அரசியலமைப்பு சட்டப்படுத்த வேண்டும் படைகளை இறக்கும் முன்பு மாநில அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் நான் சொல்லல படையில இறக்குவாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட படையை இறக்குவாங்க ராஜமனாரே இந்த கோரிக்கை வைப்பாரு இந்த மாதிரி படையெல்லாம் இறக்காதீங்கன்னு சொல்லிட்டு வைப்பாரு அது இவங்க சர்க்கரை என்ன வைக்கிறாருன்னா படைய இறக்குங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுட்டு இறக்குங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாலே வேணாம் தான் சொல்ல போறாங்க கேட்டாலே வேணாம் தான் சொல்ல போறாங்க ரைட்டா கேட்டுட்டு வைங்க பொதுப்பட்டியலில் பட்டியலில் சட்டம் ஏற்றும் முன்பு மாநில அரசிடம் கலந்துரையாட வேண்டும் பிஃபோர் மேக்கிங் லா அண்ட் கன்சன்லிஸ்ட் சென்ட்ரல் சுட் கன்சென்ட் த ஸ்டேட்ஸ் ஒரு பொதுப்பட்டியலை பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போட போடுதுன்னா போடுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டை கொஞ்சம் பர்மிஷன் கேளுங்க சரியா அதாவது பர்மிஷன் கூட சொல்லலை கன்சல்ட்டு அது ஸ்டேட் என்ன சொன்னாலும் போட்டுருவாங்க போல பார்லிமெண்ட் நினச்சா நாடாளுமன்றம் மத்திய அரசு நினச்சா போட்டிருக்கும் அப்படினா அர்த்தம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி குறிக்க கன்சல்டிங் சிஎம் ஒயில் அப்பாயிண்டிங் கவர்னர் ஷுட் பி ஆடட் இன் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநரை போடுறாங்க வைங்களே ஆளுநருங்கிறவர் யார் அப்படின்னா மத்திய அரசோட நபர் அப்படி வச்சுங்க மத்திய அரசோட ஆளு ரே ஆளுநரை போடுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தோட சிஎம்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சரியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டியூஷன் இல்லை அது சும்மா ஒரு பொதுவான விஷயமா தான் இருக்குது அது ஒரு சும்மா ரூல் ரூல்ஸாக தான் இருக்குது அதை அதே கான்ஸ்டியூஷனை சேர்த்துருங்க யாரே சர்க்காரியா இது ஓகே இது ஓகே இது நல்ல ஒரு இது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அது ஓகே இது மாதிரி கான்ஸ்டியூஷன் சேர்க்கணும்னு சொன்னது ஓகே ஜோனல் கவுன்சிலை வந்து அரசு சட்டம் எப்ப மாற்றுங்கன்னு சொன்னது ஓகே மற்றபடி அந்த முந்நூற்றி ஐம்பத்தாறை பார்த்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த என்டிசியை என்இடிசின்னு மாற்றுங்க இதெல்லாம் ஒன்றும் ஓகே இல்லையே கவர்னர் சுட் நாட் டிஸ்மிஸ் மினிஸ்டர் மெஜாரிட்டி அமைச்சருக்கு பெருமாமை இருக்கும் வரை கலத்திடக்கூடாது இது தெரிஞ்ச விஷயம் தானே கலத்திட கூடாது ஆறு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்தில் சட்டசபையில் பெருமாமை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து முந்நூற்றி பயன்படுத்தி நீங்கள் கலைக்கவே கூடாது பெருமாமை உடஞ்சா உடஞ்சாமு முந்நூற்றி ஐம்பத்தாறு இருக்குல்லங்க அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைப்பற்ற விஷயம் இருக்குல்ல அது எப்போ நடக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மெஜாரிட்டியே இல்லை யாரும் ஆட்சியை பிடிக்க சிஎம்ஏ இல்லை மினிஸ்டர்ஸே இல்லனா தான் செய்யலாம் அதை பார்த்து செய்ய அப்படிங்கிறாரு ராஜமுன்னா சர்க்காரியா நோ என்கொயரி கமிஷன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் அகேன் சிஎம்ஆர் மினிஸ்டர்ஸ் இந்திரா காந்தி ஆட்சியில் எல்லா ஸ்டேட் அமைச்சர்கள் சிஎம் டி எதிரா என்கொயரி கமிஷன் விசாரணை குழு அமிச்சுடுவாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடி அமிச்சுடுறாங்களா இன்னைக்கு மத்திய அரசு வந்து மாநில அரசு ஆகக்கூடிய திமுக மேலே இடி அமிச்சுடுறாங்க சிபிஐ அமிச்சுடுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அமிச்சுடுறாங்க சரியா சிபிசியை போடுறாங்க இடியை போடுறாங்க சிபிஏ போடுறாங்க கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது இல்லை அதுவே அன்னைக்கே நடந்திருக்கும் இந்திரா காந்தி ஆட்சியில் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் செய்யாதிங்க இது ஓகே இது நல்ல பாயிண்ட் நோ எங்குரி கமிஷன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் இது ஓகே ஸோ அந்த இந்த பாயிண்ட்டு ஜோனல் கவுன்சில் பாயிண்ட்டு அப்புறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்னர் கவர்னர் பெர்மிஷன் கேளுங்க ஸ்டேட் சிஎம்ட்டென்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சேருங்கன்னு சொன்ன பாயிண்ட்டு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இதெல்லாம் ஓகே கேன் இம்ப்ளிமெண்ட் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லா இதெல்லாம் நாட் ஓகே ஏன்னா மும்மொழி கொள்கையை நிறைவேற்றலாம் அதான் நாட் ஓகே மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி சொல்லாமல் கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க விருப்பப்பட்டு படிச்சிக்கலாங்கிற மாதிரி நான் அந்த பார்வையில் சொல்கிறப்ப சொல்கிறேன் மும்மொழி கொள்கையை நிறைவேற்றலாம்

நூத்தி ஐம்பது கோரிக்கை வந்து நிறைவேற்றுறாங்க அதுவும் பின்னால் விபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அமைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சரியா விபிசிங் கவர்மெண்ட் ஜனதா தளம் ஜனதா தளம் கட்சி அவரு சரியா ஓகே இதான் வந்து சர்க்காரிய கமிஷனோட பரிந்துரைகள் இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் புஞ்சி குழு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அப்புறம் பார்ப்போம் சரியா இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு மூணு ஸ்டேட் கமிட்டிஸ் ஒரு சென்ட்ரல் கமிட்டிஸ் இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்ததுல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் மத்திய அரசு மாநில அரசு எந்த மாதிரி ஒரு சுமூக உறவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகளில் நகந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிதல் இருக்கும் ரைட்டா இன்னைக்கு டேட்டெல்லாம் யாரும் கமிட்டி போடுறது இல்லை ஏன்னா போட்டால் வேஷன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டில் எல்லா ஸ்டேட்டும் நினச்சிட்டாங்க போட்டால் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்டும் போகிறது இல்லை எல்லாம் ஓகே கான்ஸ்டியூஷன் தான் எல்லாம் சொல்லிட்டு வாழ்க்கிறாங்க வச்சுங்களேன் ஆனால் அந்த டைமில் சில மாற்றம் செய்யலாமோன்னு சொல்லிட்டு கலைஞர் நினச்சாரு அங்கே வெஸ்ட் பெங்கால் நினச்சாங்க பஞ்சாப் நினச்சாங்க அதனால பண்ணாங்க ஆனால் மாற்றம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம் சக்கரையா போட்டு ஒரு நூற்றி ஐம்பது சரி அதிலும் எல்லாம் தொட்டும் தொடாத மாதிரி தான் இருக்குது இதான் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆர்என்டியை பொறுத்த வரைக்கும் ரைட்டா யூடியூப்லேயும் வந்து வாரம் ஒருக்க நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம் சரியா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் இது என்னது ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயத்தை தாண்டி நம்ம ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் சரியா இனிமேல் நான் இது விஷயம் வந்து நான் ஆரன்எக்காக சொல்ல ஜென்ரலாகவே இனிமேல் வீட்டில் படிக்கிறவங்க கூட என்ன மாதிரி விஷயத்தை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாலிட்டிக் பார்த்திங்களா அது மாதிரி தான் படிக்கணும் இப்போ இப்போ மேப் இப்போ இப்போ ஜாதிபை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேப் அது மாதிரி யூடியூப்பில் போட்டால் கூட மேப் தான் மெயின் ஏன்னா இந்த இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்று இது சார் இப்போ நினச்சி குரூப் டூ கோஸ்ட் பேப்பர் ஒரு மேப்பை வச்சு ஓரளவுக்கு அடிக்கலாம் ஆரவழியா பில்ஸுப்பா கர்நாடகா மேலே மால்வா விடுவோமே இல்லை மால்நாடு ஓகே இருக்கும் ஆடிக்கலாம் மேப் தெரிஞ்சாலே போதும் சரியா இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஆர ஆரவழி ரேஞ்ச் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே தார் பாலைவனம் இருக்குது சரியா ஏன் அது பாலைவனமாகவே இருக்குது ஏன் அங்கே மழை பெய்யல யோசிக்குங்களா ஏன் அங்கே மழை பெய்யல ஒன்றே அது துணை வெப்ப மண்டலத்தில் இருக்குது சப்டிராபிக்கல் ஏரியாவில் இருக்குது இன்னொன்று என்னன்னா மழை வாண்டாமல் பெய்யலை மழை வந்து சுத்தமாக பெய்யல ஏன் ஏன்னா கீழேருந்து தென்மேற்கு பருவ காற்று வருதா சவுத் வெஸ்ட்மான்னு சொன்னேன் அது நேராக வந்து இந்த கேரளா பக்கத்தை அடிக்கும் அதுக்கப்புறம் இப்படி போய் மேகாலயாவுக்கு போகுமா இங்கே போகிறப்ப ஆரவாய் மலைத்தொடர் இருக்குல்ல அதனால் அது இங்கிட்டு போக முடியல பருவகாட்டு அப்படியே இந்த இந்த பெல்ட்லேயே போயிட்டு அப்படி வந்துருது சரியா காத்தின் திசை காரணமாக நகர்ந்துருது அப்ப ஆரல்வாய் ஆரல்வாலி அதாவது ஆரல்வாலி ரேஞ்ச் இருக்குல்லி ரேஞ்ச் ஆரல்வாய்ங்கிற ஆரவாளி ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ஆரவாளி மலைத்தொடர் வந்து தடுக்குது அது காலகட்டமாக இருக்கு இது ஒரு ரீசனு இன்னொரு ரீசன் இங்க தார் பலவனம் இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் சப்டிராபிகல் ஏரியால இருக்கு துணை வெப்பமண்டல பகுதியில இருக்கு ஏன்னா இங்க எப்பவுமே ஹை பிரஷர் அதிகமான வெப்பமண்டல அதிகமான அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதி இந்த சப் டிராபிகல் ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் கோடு இருக்குல்ல இங்கே கோடு போகும்ல இந்த கோடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா வந்து சப் டிராபிகல் ஏரியான்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே துணை வெப்ப மண்டலம் அது ஒரு காரணம் ப்ளஸ் தென்மேகு பருவ காற்றும் சப்போர்ட் பண்ணல இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கல எல்லாம் மேப்பை வச்சு தான் படிக்கணும் சரியா மேப்பை தான் பார்க்கணும் மேப்பை வச்சுதான் மாலவா விடுமிங்க இருக்குன்னு பார்க்கணும் அது இந்த சாம்பல் நதி அங்கே போகுதுன்னு பார்க்கணும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா சரியா கேனு பெட்வா இந்த பெட்வான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த மாழ்நாடுல பெட்வா தூக்கிடலாம் ஏன்னா கர்நாடகா கீழே இருக்கு மேலே பெட்வா இருக்கு பெட்வா இங்க இருக்கு ரைட்டா பெட்வா நதி பெட்வா நதி இந்த மாதிரி தான் பார்க்க போறோம் சரியா ஸோ ஜாரிஃபி நான் வந்து ஒரு இது மாதிரி சொல்லல ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டைம் எடுத்து இந்த பால்ட்டிலே நான் உங்க ஓவர் வியூவா சொல்றேன் மேப்பை வச்சு எப்படி படிக்கணும் கரோ காசி ஜெயந்தியா அதுக்கு மேல என்ன இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம ஈஸியா டக்குன்னு அடிக்க முடியும் ஆப்ஷனை பார்த்தா இதனால சொல்கிறேன் ரைட்டா ஸோ மூணாவது என்னன்னா இது சும்மா ஓவர்வியூக்காக தான் நான் வேப்பை வச்சு சொல்கிறேன் மூணாவது என்னன்னா எலிமினேஷன் மெத்தடில் ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் யூடியூப்லேயும் வாரத்தில் வாரம் ஒரு வீடியோ வந்து இந்த ஆர்என்டி கூடயே இந்த எலிமினேஷன் மெத்தடும் பார்க்கலாம் ரைட்டா இது எப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ முடிஞ்சிடலாம் குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் இப்போ முடிஞ்சுல குரூப் ஒன் குரூப் ஒன் அந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணலான்ட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கொஸ்டினை பாருங்கள் ராவ் பவுது சார் ஏடி பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார் இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் இந்த கொஸ்டனை பாருங்கள் சரியா இப்போ அந்த கொஸ்டனுக்கு நமக்கு தெரிலன்னு வைங்க அதாவது ஏடி பன்னீர்செல்வம்னா யார் அவர் கவர்னர் எஸ்கின்னா யாரு இதெல்லாம் அவர் தெரில ஆனால் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் எடுத்துக்காட்டுக்கு சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல தான் ஆரம்பித்தாங்க ஐம்பத்தி ஒம்பது எப்போ சுதந்திரம் கட்சிக்கு அப்புறம் எஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அது எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் இருக்குன்னா பிரிட்டிஷ் டைமில் அப்ப கண்டிப்பா பன்னீர்செல்வம் சுயராஜ கட்சியா இருக்க மாட்டார் சுயராஜ கட்சி யார ஆரம்பிச்சா ராஜாஜி ஆரம்பிச்சா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ்ல இருந்து வெளில போய் அந்த கட்சி இருக்காதுல்ல ஏன்னா பிரிட்டிஷ் இருக்கிற டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிட்டிஷ் இருந்தாங்களா வாய்ப்பில்லை இல்ல சமாஜ்வாதி பார்ட்டி வந்து யூபி உத்தரப்பிரதேஷ் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல என்ன அது நவீன பார்ட்டி இப்ப மாடர்ன் லெவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி டூல ஆரம்பிச்சப்பட்ட ஒரு கட்சி தான் அந்த சமவாதி கட்சி சரியா பாபா மசூதி இடிப்புக்கு அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது தொண்ணூற்றி ரெண்டில் அதுவும் வாய்ப்பு இல்லை ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருப்பாரா காங்கிரஸ் பார்ட்டியா இருப்பார் பன்னீர்செல்வம் யாரும் தெரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் வந்து இது அடிச்சிருவாங்க நான் சொல்றேன் சரியா அப்ப அப்படி என்ன யோசிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை என்ன ஏப்பா தேர்தலில் நிக்காதீங்கப்பா பிரிட்டிஷ் கீழே யாரும் வேலை பார்க்காதீங்கப்பா தான் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே அப்படிதான் போச்சு முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க ஆனால் முப்பத்தொம்பதுலேயே ரெண்டாம் உழவு காரணம் காட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெசைனேஷன் பண்ணிட்டாங்க அப்போ பிரிட்டிஷ் கீழே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை காங்கிரஸ்க்கு எப்போவுமே வந்தது சுதந்திரம் கறிக்கிற வரைக்கும் அப்போ காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கிட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சார் பன்னீர்செல்வம் பேரை பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தெரியுது ஜஸ்டிஸ் பார்ட்டி முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா சாப்பா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் சரியா படிக்கிறப்பவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸே பா பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த வித்தியை கற்றுக்கிட்டே படிக்கணும் புரியுதா டெய்லியுமே டெய்லியுமே நான் சொல்றேன் இந்த கொஸ்டின் அண்ட் சைல்டு மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு எதை பின்பற்றப்படுகிறது இங்கே நல்லா பாருங்க கேட்குறாங்க பாருங்க குடும்ப நலன் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் இது ரெண்டுமே சமூகம் சார்ந்த விஷயம் இந்த ரெண்டுமே கவர்மெண்ட்டை தாண்டி அந்த குறிப்பிட்ட சமூகமும் முடிவு எடுத்தால் மட்டும்தான் முடியும் இதனால மனசில் வச்சுட்டு பாருங்க சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை மூலாபய திட்ட அணுகுமுறை மேலிருந்து கீழ் அணுகுமுறை மூலாபய மேலாண்மை அணுகுமுறை கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டோரன்ஸ் சில கேள்வியை இங்கிலீஷில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சில ஆன்சர் கிடைக்கும் எடுத்துக்காட்டுக்கு இந்த நாளையுமே பாருங்க இந்த நாளில் பெருசாக இருக்கிறது இது அது ஒன்று மட்டும் இல்லை இந்த கம்யூனிட்டிங்கிற வார்த்தையை பாருங்க கம்யூனிட்டியும் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயம் பாருங்க இந்த விஷயம் வந்து ஒரு கம்யூனிட்டியாக சமூகமாக தீர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்போ அரசாங்கம் என்ன மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சாலே வைங்களே எப்படியும் டாப் டவுன் தூக்கிடலாம் இந்த ரெண்டுமே ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இருக்கு இதையும் தூக்கிடலாம் எப்படி ஏன்னா ஃபேமிலி வெல்ஃபேர்ங்கிறது ஒரு சமூகம் சார்ந்து பேச வேண்டிய தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்ப கம்யூனிட்டி நீட்ஸ் அசஸ்மெண்ட் அப்ரோச் கண்டிப்பா இதான் ஆன்சரா இருக்கும்னு அடிக்கலாம் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் இது புரியுதா புரியுதா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முடியுதா உங்களால அடுத்து எத் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பேக் போஸ்ட் ஆஃப் த சோலார் ரேடியேஷன் இஸ் வாட் பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிப்பவரது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது கண்டிப்பாக காலநிலை இருக்காது ஏன்னா கிளைமேட்டுங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் இதுக்கு ஒரு அந்த ஒரு பேரை வைப்பாங்களா கிளைமேட்டு வேற இது வேற சரியா ஸோ கிளைமேட்டை தூக்குங்க மெட்ரலஜின்னு தூக்குங்க ஏன்னா மெட்ரலஜினா மெட்ரோஸ் அதை ஒரு படிப்பு மாதிரி சரியா அது ஒரு படிப்பு மாதிரி ஸோ அதுவும் அதையும் தூக்கிடுங்க மீது ரெண்டு ஆல்பிடோ வேவுன்னு இருக்குது சரியா இந்த ரெண்டுலுமே கேள்விப்படாத பேர் என்னவா ஆல்பிடோ அதான் ஆன்சர் ஆகுன்னா அடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பூமியில் பட்டு என்ன அலைகளா போகும் மேலே பூமியில ஒளிப்பட்டு என்ன ஏன்னா லைட் வந்து வேவாகவும் இருக்கும் பாட்டிகளாகவும் இருக்கும் லைட் பிஹேவ்ஸ் ஆஃப் வேவ் ஆஸ் வெல் அஸ் பாட்டிகல் துகளாகவும் இருக்கும் அலையாகவும் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் வேவ் எப்படி ஆன்சர் இருக்கும்னு சொல்லிட்டு இதையும் தூக்கிட்டீங்கன்னா ஆல்பிடோ இஸ் த ஆன்சர் ஏன்னா இருக்கிறதுல குரூப்ல டூப்பும் ஆல்பிடோ தான் ரைட்டா அடுத்த இந்த கொஸ்டினை பாருங்க

அது பாய்ச்சிங்கன்னா இது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் தான் ஒருவேளை ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த நபராக இருந்தார்னா அதாவது பி கரெக்டாக இருந்தால் சியும் கரெக்டு தான் புரியுதா பி கரெக்டாக இருந்தால் சியும் கரெக்டு தான் ஆனால் எது இன்கரெக்ட் நாலில் ஒன்று தான் ஆன்சர் ஆக்க முடியும் சரியா இப்போ பி கரெக்ட்னா சியும் கரெக்டு தான் அப்படியே வச்சுக்க இப்போ டிஏ பாருங்க ஹி ஹர் பின் கான்ஃபர் பத்தி ஷி அவார்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்ங்கிறாங்க சரியா இப்போ சூஸ் அ இன்கரெக்டுங்கிறாங்க சரியா இப்போ அவர் பத்மஸ்ரீ விருதுங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கொஸ்டின்ல எந்த ஃபீல்டுக்காக கேட்குறாங்க இப்போ பிஎம் சியும் கரெக்டு தான் பிஎஸ்சியை காட்டுனா சியும் காட்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று மெடிசனில் அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கணும் இல்லைனா சுற்றுச்சூழலில் அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கணும் இப்போ நீங்க சுற்றுச்சூழல் அதாவது மெடிசன்ல தான் வாங்கியிருப்பாரு சுற்றுச்சூழல் வாங்கியிருக்க மாட்டாருன்னு நினச்சி பி அடிச்சிங்கன்னா சி ஆப்ஷன் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் அதுக்காக போராடி இருக்காரு அப்ப ஆர்சனிக் பாய்சனிக்காக போராடின நபர் யாரா இருப்பாரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு நபராக தான் இருப்பாரு அப்ப பியும் சியும் கரெக்ட் அப்படின்னா அவர் பத்மஸ்ரீ விருது வாங்கினது சுற்றுச்சூழல் தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ சுற்றுச்சூழல் பத்மஸ்ரீ வா விருது வாங்கிட்டார்னா மெடிசனுக்கு வாங்கியிருக்க மாட்டார் அப்போ டி தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சா ஹீஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் பேசிக் அப்போ இது மூணு கரெக்டு இதான் இன்கரெக்ட் கேட்குறது இன்கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் தான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த கேள்வியை நீங்கள் படிக்கிறப்ப எக்ஸாமில் இது தெரில முடிஞ்சு போச்சு ஒரு கேள்வி அவுட்டு யாரும் அப்படி அப்படின்லாம் வரக்கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சு ஆன்சர் அடிக்கணும் சரியா எலிமினேஷன் மெத்தட் ட்ரைனிங் வந்துட்டே இருக்கணும் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆஃப் இன்யர்ஸ் இன்டூ வயலேஷன் இந்த விச் லிஸ்ட் கேட்குறாங்க ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் கீழ்கண்ட எந்த விஷயத்தில் அவங்களோட அதிகாரங்களுக்கும் கேட்குறாங்க சரியா நல்லா ஞாபகம் என்னதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் சென்ட்ரலில் போட்டால் கூட சரியா சென்ட்ரல் கமெண்ட் ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கீழே தான் வேலை பார்ப்பாங்க சரியா இது ஒன்றும் ஒன்றும் மாநிலத்துக்கு தனி அமைக்கப்பட்ட அமைப்பெல்லாம் இல்லை அப்படி பார்த்தோன்னா நீங்கள் இருக்காது சரியா நீங்க இருக்காது எப்படியும் ஸ்டேட்டுன்னு பேர் வந்தனால யூனியன் இருக்கக்கூடிய ஆப்ஷனும் ஆன்சர் இருக்காது யூனியன் வரக்கூடாது நான் ஏன் ஸ்டேட் லிஸ்ட் வராதுன்னு சொல்கிறேன்னா சென்ட்ரல் கீழே தான் இது இயங்குது சென்ட்ரல்னு ஒன்று இருக்குது ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அப்போ பொது பட்டியல் சார்ந்தது அப்போ கன்கர்னன் லிஸ்ட்டில் தான் அது வரும் ஸோ ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரன் லிஸ்ட் ஸ்டிஸ்ட்டு ஆன்சர் மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் லிஸ்ட் ஆன்சர் இது புரியுதா ரைட் அரேஞ்ச் க்ரோலிக்கல் ஆர்டர் இப்போ இதை கவனிங்களே

இப்போ ஃபோருங்க லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது ஒன்று தான் சரியா ஆப்ஷன் ஏ இஸ்தான் ஏன்னா இதில் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஃபோர் ஃபஸ்ட்டே வந்துருது கத்தார் இயக்கத்துக்கு அப்புறம்லாம் ஒன்றும் இந்தியன் ஹோம் டூலாம் ஆரம்பிக்கலை அனுஷான் சமதியே நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு முன்னாடியே அதாவது முன்னாடியே ஆரம்பித்தாங்க சுதேசி இயக்கம் கலக்க ஆரம்பிக்கிறதா அனுஷான் சமிதி தெரியும் நமக்கு அப்போ அப்படி இருக்கிறப்ப கத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு தெரியும் அப்போ இது ஃபர்ஸ்ட் வராது அப்போ இது ரெண்டையும் தூக்கிடுங்க சரியா இப்போ இது ரெண்டு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர் எப்படியும் லாஸ்ட்டில் வருமா ஆப்ஷன் ஏ இஸ்தான் சரியா இந்த மித்ர மேலா கொஸ்டின் வந்து குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க இப்போ இதுலயும் கேட்டிருக்காங்க குரூப் டூலேயும் மித்ர மேல ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க பிடி சாவர்க்கர் என்ன அகரன்ஸ் விட் அக்கமடேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் எதாவது ஓகே ஓகே ரைட் ஓகே இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் பதினஞ்சாவது நிதி ஆணையத்தில் நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டிப்பில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எந்த துறைக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரைட்டா அதாவது நிதி பற்றாக்குறை எந்த குறைய எந்த துறையை வந்து மேம்படுத்தணும் ஏதோ துறை வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு போல அதை லாஸ்ட்டை ரீஃபார்ம் பண்ணணும் போல் அது எந்த துறைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வைக்கிறாங்க ரைட்டாக கேள்வி கேட்குறாங்க குரூப்பில் டூப்புனு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தூக்கிடுங்க இண்டஸ்ட்ரியை தூக்கிடுங்க சர்வீஸை தூக்கிடுங்க ஏன்னா மூணுமே ஒவ்வொரு துறை இல்லாமல் ஏன் பவர் செக்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்போ இதான் ஆன்சராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஏன்னா குரூப்பில் டூப்பு கேட்பீங்க இப்போலாம் குரூப்பில் டூப்பு வரதில்லை அப்படின்ட்டு அது மட்டும் யோசிக்கக்கூடாது இதான் முக்கியம் நீங்கள் அப் அங்கங்கே நியூஸ் பேப்பரில் படித்து வச்சு யோசிக்கணும் இந்த பவர் செக்டர் எந்த அளவுக்கு லாஸ்ட்டில் போய்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற அனைவருக்கும் தெரியும் கரெக்டா அப்ப கண்டிப்பா இந்த பவர் செக்டர் தான் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு தான் அதிகமான செலவை செஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் யோசிச்சு ஆனோ கரெக்டா அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் இது புரியுதா நான் வெறுமாக்க குரூப்ல டூப்னு சொல்ல நல்லா புரிஞ்சுங்க சரியா சோ இதா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நான் ஃபுல்லாவே பார்த்துட்டோம் சரியா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆர்என்டிக்காக மட்டும் சொல்ல ஜென்ராவே வீட்டில் படிக்கிறவங்க இந்த மாதிரி பாக்ட்டிஸை வளர்த்துக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறேன் ரைட்டா ப்ளஸ் இந்த மாநாடு பேட்ச் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிவிங்க ஏன்னா இருபத்தெட்டோட ஆஃபர் முடியுது அதுக்காக சொல்கிறேன் வீட்டில் படிக்கணும் வீட்டில் படிக்கலாம் யூடியூப் ஷோஸ்க்கு நான் சொல்கிறேன் சரியா குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரியா இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் மாநாடு பேட்ச்னு அனுப்பிட்டீங்கன்னா நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவார் சரியா இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணுவோங்க இது நோட் பண்ணுவீங்க மார்க்கெட்டிங் ஆகலாம் சொல்ல சரியா நீங்கள் வீட்டில் படிச்சா கூட எப்படி படிக்கவங்க அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் அது ஒரு டெமோவாக காட்டியிருக்கேன் சரியா ஸோ வீட்டில் படிக்கிறவங்க யூடியூப்பில் படிக்கிறவங்க ப்ளஸ் ஆப்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சொல்லி சொல்கிறேன் ரைட்டா ப்ளஸ் இந்த இதை நான் வச்சுக்கா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபார் மாநாடு பேச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் நம்ம அமுச்சு விட்டிங்கனா ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஒட்டுமொத்த வீடியோ முடிஞ்சு உங்கள் கண்ணு நிப்பாட்டியிருக்கேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன் சொன்ன விஷயங்களை நல்லா கண்டென்ட்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ ஓடெண்ட்ஸ் இமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் குரூப் ஃபோர் ஸ்டெடி பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த செடி பிளானும் வந்து நான் கீழே ஒரு வீடியோ பார்க்க சொன்னேன்ல அந்த வீடியோவில் இருக்கும் சரியா அதில் நீங்கள் பார்த்துருங்க செடி பிளான் ஒரு பிளானும் சேர்த்து ரைட்டாக இன்னும் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ